நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடியது அப்பர் பியர்ஸ் ரிசர்வர் பார்க். இந்த அப்பர் பியர்ஸ் ரிசர்வர் பார்க் வந்து ஒரு அமைதியான இடம்னு சொல்லலாம். அதே போல் மெக்ரிச்சி ரிசர்வையும் அப்பர் செல்டா ரிசர்வையும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு ரிசர்வாக இது இருக்குது. வாங்க பார்க்கலாம். இந்த ஓல்டு அப்பர் தாம்சன் ரோடில் தான் அப்பர் பிஎஸ் ரசவும் இருக்குது, லோவர் பிஎஸ் ரசவும் இருக்குது. நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடியது அப்பர் பிஎஸ் ரசவப் பார்க். இந்த ஓல்டு அப்பர் தாம்சன் பிசிஎன் கனெக்டரில் தான் நம்ம போக போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதில் பிசிஎனுக்கு ஒரு வழி தனியாக போட்டிருக்காங்க. அதே போல் இது ஒரு ஷேர்டு ட்ராக். அப்படின்னா சைக்கிளிஸ்ட்டும் இருப்பாங்க, ஹைக்கிங் போகிறவங்களும் இருப்பாங்க, ரன்னிங் போகிறவங்களும் இருப்பாங்க, ஜாகிங் போகிறவங்களும் இருப்பாங்க. அதனால் அந்த இடத்துல போகும்போது எப்போவுமே லெஃப்ட் சைடில் போகிறது நல்லது. இந்த அப்பர் பியர்ஸில் நிறைய ரம்புத்தான் மரங்களெல்லாம் பார்க்கலாம். இந்த அப்பர் பியர்ஸுக்கு வரக்கூடிய வழியில் சுற்றி மரங்களெல்லாம் கவர் ஆகிருக்கனால வெயில் நேரமாக இருந்தாலும் உங்களுக்கு வெயில் அடிக்கக்கூடிய டெம்பரேச்சர் தெரியாது, வெயில் சூடே உங்களுக்கு தெரியாது. ஃபுல்லாக மரங்களெல்லாம் கவர் பண்ணியிருக்கனால வெயில் சூடே நமக்கு தெரியாது. இந்த பார்க்கில் நிறையா குரங்குகளெல்லாம் பார்க்கலாம். குரங்கு குட்டிகளை குரங்குகள்லாம் இருக்கிறத பார்க்கலாம். இந்த அப்பர் பியர்ஸ் ரிசர்வர் பார்க்குக்கு வரக்கூடிய வழியில் இந்த பிசிஎன் கனெக்டர்லேயே பார்க்கலாம். தாம்சன் நேச்சர் பார்க்கை பார்க்கலாம். தாம்சன் நேச்சர் பார்க்கு கூடிய ரெண்டு என்ட்ரன்ஸ் பார்க்கலாம். ஆனால் அது வந்து மெயினான என்ட்ரன்ஸு கிடையாது. மெயின் என்ட்ரன்ஸாக அடுத்த பக்கம் இருக்குது. இங்கே ஏற்கனவே சைனேஜே வச்சுருக்காங்க. வைல்ட் லைஃப் கிராசிங், அதாவது பன்னி, காட்டு பன்னி, குரங்கு, அதே போல் உடும்பு, அந்த மோனிதா லிசார்ட்னு சொல்கிறது, இதெல்லாம் இங்கே கிராஸ் ஆகிற வாய்ப்புண்டு. நீங்கள் வரும்போது அலாட்டாகவே இருங்க. இந்த ஓல்டு அப்பர் தாம்சன் பார்க் கனெக்டர் மூலமாட்டு வந்து நம்ம அப்பர் பீர்ஸ் ரெசர்வோருக்கு வரக்கூடிய என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். இங்கே குரங்குகளுக்கு தீனி போடக்கூடாது. நாம் இப்போ அப்பர் பீர்ஸ் ரெசர்வார் பார்க்குக்கு வந்துட்டோம். இது ஓப்பனிங் ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 7:30 மணி வரை தான். சாயந்தரம் 7:30 மணிலேருந்து காலையில் 6 மணி வரை கேட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி கேட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வெளியாகிருங்க. எல்லா இடமுமே சிசிடிவி கேமரா இருக்குது. இங்கே வந்து ஸ்மோக்கிங் அலவுடு கிடையாது, செல்ல பிராணிகளுக்கு அலவுடு கிடையாது. அதே போல் காட்டு மிருகங்களுக்கு தீனி போடக்கூடாது. அதே போல் காட்டு மிருகங்களை பார்த்தாலும் ஒரு டிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருந்தோம்னா பிரச்சனை இல்லை. நிறைய பேர் ஃபேமிலி வாக்கிங் பண்ணுறதுக்கு இங்கே வர்றாங்க. வெயில் அடிச்சிருந்தாலுமே உங்களுக்கு வெயில் அடிச்சிருக்கக்கூடிய டெம்பரேச்சர் தெரிய செய்யாது, ஃபுல்லாக மரங்கள் எல்லாம் கவராக இருக்கிறதுனால. இங்கே போர்ட்லேயே சொல்லிட்டாங்க, மெயின் கேட் க்ளோஸ் பண்ணுறது 7:30 ஈவினிங்னா. அந்த 7:30க்கு முன்னாடி நீங்கள் எடுக்கலைனாக்கி அடுத்த நாள் தான் எடுக்க முடியும். ஆனால் கேட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சைரன் சவுண்டு கொடுக்குறாங்க. நடந்து போயிட்டு வர்றதுக்கு ஒரு பள்ளம் மேடு இப்படியெல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு நல்ல எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வசதியான இடம்னு சொல்லலாம். இங்கே மீன் பிடிக்க அலவுடு கிடையாது. நிறைய இடங்கள் உள்ள அலவுடு கிடையாது, அதனால் அலவுடு இல்லாத இடங்களில் என்ட்ராக ஆகுதுங்க. இந்த பார்க்கில் நிறையா குரங்குகளெல்லாம் பார்க்கலாம். ரோட்டில் வர நிறையா குரங்குகள் கிடக்கு. நாம் இப்போ இருக்கிறது அப்பர் பீர்ஸ் ரிசர்வ் பார்க்கில் உள்ள கார் பார்க்கு. குரங்குகளுக்கு தீனி போடக்கூடாதுன்னு இங்கே கிளியராகட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் இங்கே வந்தீங்கன்னா குரங்குகளுக்கு எதுவும் தீனி போடாதுங்க. அப்பர் பீர்ஸ் ரிசர்வ் இது வந்து முதல்ல காலாங் ரிவர் ரிசர்வர்னு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. February 27, 1977 அப்பர் பீர்ஸ் ரிசர்வர் பார்க் வந்து அஃபீஷியலாகட்டு பிரைம் மினிஸ்டர் லீ குவான் யூ மூலமாட்டு திறக்கப்பட்டிருக்கு. இங்கே மீன் பிடிக்க அலோடு கிடையாது. மீன் பிடிச்சா 3000 வரை ஃபைன் அடிக்க வாய்ப்பு உண்டு. இந்த இடம் குழந்தைகளோட சைக்கிளிங் போகிறதுக்கும் ஹைக்கிங் ஜாகிங் போகிறதுக்கும் நேச்சுரலாக நடந்து போயிட்டு வர்றதுக்கும் நல்ல இடம்னு சொல்லலாம். நிறைய பேர் குழந்தைகளோட சைக்கிள் ஓட்டுறதை ஜாகிங் ரன்னிங் போகிறதெல்லாம் இங்கே வழக்கமாக வச்சுருக்காங்க. இங்கே உள்ளே வர்றதுக்கு ரொம்ப தூரமாக இருந்தாலும் நிறைய பேர் கார்லேயே வர்றாங்க. கார்லேயே வந்து சைக்கிளிங்கெல்லாம் போயிட்டு போகிறதுக்கு வசதியாட்டம். இந்த இடத்துல இருந்து ஒரு சோசியல் மீடியாவுக்கு ஒரு பிக்சரோ ஃபோட்டோவோ வீடியோவோ எடுக்கணும்னாக்கி ஒரு நல்ல இடம்னு சொல்லலாம். காலையிலையும் சாயந்தரமும் அந்த இடம் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். அதே போல் நீங்கள் ஒரு ஜாகிங்கோ ரன்னிங்கோ போகணும்னாலும் உங்களுக்கு ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான இடமா இருக்கும். இங்கேருந்து நம்ம இப்போ பார்க்குறது அப்பர் பீர்ஸ். அப்பர் பீர்ஸ் உயரமாக இருக்கிறதுனால இங்கேருந்து நமக்கு பார்க்குறதுக்கு ஃபுல்லாக கிளியராக எல்லாமே பார்க்குறதுக்கு வசதியாக தெரியுது. இதே இது இந்த ஒரே ஒரு நடப்பாதை மட்டும்தான் ரெண்டுக்கும் பிட்வீனில் இருக்கக்கூடிய இடம். இந்த பிரிட்ஜை தாண்டி இந்த ரோடை தாண்டி இந்த பக்கம் வந்தோம்னா இதுதான் லோவர் பீர்ஸ். லோவர் பீர்ஸ் வந்து ரொம்ப தாழ்ந்து இருக்குது. அப்பர் பீர்ஸ் வந்து உயரத்தில் இருக்குது. நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான இடம்னு சொல்லலாம். இந்த அப்பர் பீர்ஸ் வந்து மெக்ரிச்சி ரிசர்வரையும் லோவர் பீர்ஸ் ரிசர்வரையும் இணைக்கிறது மாதிரியே சொல்லலாம். ஊட்டரெல்லாம் அதிகமாக ஓடுறத பார்க்கலாம். இந்த நடப்பாந்தை வந்து அந்த போகிற லாஸ்ட்டில் எண்ட் ஆகிருக்கு. இதுக்கு அங்கே வழி கிடையாது. நாம் அப்படி அங்கே வந்தால் பழையபடி ரிட்டன் தான் நடந்து போகணும். காலாங் ரிவர் ரிசர்வராக இருந்த இந்த அப்பர் பீர்ஸ் ரிசர்வம் 1910 1922 வரை மிஸ்டர் ராபர்ட் பீர்ஸ் அவர் வந்து முனிசிபல் இன்ஜினியராக சிங்கப்பூரில் இருந்திருக்காரு. 1901 1916 வரை. அவருடைய சேவையை பாராட்டி தான் 1922 இது பீர்ஸ் ரிசர்வர்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த அப்பர் பீர்ஸில் ஒன்று ஸ்பெஷலாட்டு உட்கார்றதுக்கு ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு எல்லாம் வசதியாட்டு இந்த இடத்துல இருக்குது. இப்போ தண்ணி பக்கத்தில் சேரெல்லாம் அந்த சிமெண்ட்டில் உள்ள சேரெல்லாம் போட்டு உட்கார்ந்துருக்கும்போது அந்த தண்ணி உரமாக நம்ம இருக்கும்போது அந்த காற்றுடைய ஃபீலிங்கே நமக்கு ஒரு நல்ல கம்ஃபர்டபுளாக கொடுக்கும். அது வந்து இந்த அப்பர் பீர்ஸில் பார்க்கலாம். அதே போல் மழை பெஞ்சதுன்னா ஓரமாக ஒதுங்குறதுக்கு உங்களுக்கு ஷெல்டரும் இருக்குது. அந்த தண்ணி பக்கத்தில் தான் இல்லாமல் நிறைய இடங்களில் அந்த டேபிள் இருக்குது. ஸோ நம்ம எதில் வேணாலும் போய் உட்காந்துக்கிறதுக்கு ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு வசதியாக இருக்குது இந்த இடம். குழந்தைகளோட வந்தீங்கன்னா எப்போவுமே அக்கறையாக இருங்க தண்ணி பக்கத்தில் குழந்தைகள் இருக்கும்போது. அப்பர் பீர்ஸ் ரிசர்வர் இது பிப்ரவரி 27ஆம் தேதி 1977 திறந்திருக்காங்க அஃபிஷியல் ஆட். பிரைம் மினிஸ்டர் லீக்வானி மூலமாட்டு திறக்கப்பட்டது. இந்த ரிசர்வரை பொறுத்தளவில் குரங்குகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும். இப்போ அந்த கண்டிஷனில் குரங்குகளுக்கு தீனி போடாதுங்க. அதே போல் சாப்பிடும்போது குரங்குகள் பக்கத்தில் இருக்கும்போது நீங்கள் சாப்பிடாதுங்க. அதுக்கப்புறம் அது சேட்டைகளை அதிகரிச்சிடும். கரையில் தண்ணீர் கரையில் உட்காந்துருக்கும்போது அந்த காற்று வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக கொடுக்குது. நல்ல ஷெல்டர் எல்லாம் வசதியாக இருக்கிறதுனால இந்த அப்பர் பீர்ஸ் ரிசர்வும் நல்ல ஒரு இடம்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த அப்பர் பீர்ஸுக்கு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? அப்படி உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னா கமெண்டில் சொல்லுங்கள். மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸை. நீங்கள் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்படி இருக்கும்போது எங்களுடைய புது வீடியோக்களெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறக்கு வசதியாக இருக்கும். அதே போல் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்டில் சொல்லுங்கள். நாம் இன்னைக்கு பார்த்தது அப்பர் பீர்ஸ் ரிசர்வர் பார்க்கு. நல்ல ரிலாக்ஸாக இருக்க ஒரு நல்ல இடம்னு சொல்லலாம் அந்த இடம். நீங்களும் வந்து பாருங்கள், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ்.